ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் சீஸி ஒயிட் சோஸ் பாஸ்தா எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் பாஸ்தா, 1/2 கப் வெங்காயம், 1/2 கப் கேப்சிகம், 6 டேபிள்ஸ்பூன் கிரேட் பண்ணின சீஸ், 4 டேபிள்ஸ்பூன் பட்டர், 4 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 கப் பால். அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 4 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அது கொதிக்க தொடங்கணும்னா அதில் பாஸ்தாவை போட்டு கொதிக்க விடுவோம். நல்லா கலக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கொள்ளோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளோம். நல்லா கிளறி விட்டுட்டு 90% அவிஞ்சோனை நாங்கள் அதை வடிகட்டி கொள்ளலாம். ரெடி ஆயிட்டுது. அப்போ இனி நாங்கள் அதை வடிச்சிடலாம். அதை வடிச்சிட்டு நல்லா கூல் வாட்டரில் அதை நல்லா கழுவிட்டு வடிச்செடுத்து வச்சுக்கொள்ளோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஹீட் ஆனோடனே அதில் 3 உள்ளி கிரே பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். பூண்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அது வதங்கினோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். அது நல்லா குக் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்பரண்டாக வரும் வரைக்கும் குக் பண்ணினா போதும். நார்மலாக கிளாஸ் மாதிரி வந்துட்டது. இனி நாங்கள் கேப்சிகமை சேர்த்துக்கொள்வோம். இதையும் ஓவர் குக் பண்ணக்கூடாது, எல்லாமே ஷெலோ ஃப்ரை தான். 1 நிமிஷம் குக் பண்ணினா போதும். இனி 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் போடுவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளணும். இதை நல்லா கலந்து கொள்ளணும். 1/2 மினிட் கலந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். இனி ஒயிட் சோஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி கொள்ளணும். அதில் 4 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்கிறோம். அதை உருக்கிக்கொள்ளணும். கொஞ்சம் வாட்டரியாக வர வரைக்கும் உருக்கிக்கொள்ளணும். இதில் 4 டேபிள்ஸ்பூன் மைதாவை சேர்த்துக்கொள்கிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் செய்யுங்க, மீடியம் ஃப்ளேம் இருந்தாலும் ஓகே. நல்ல பேஸ்ட் மாதிரி வரும் வரைக்கும் அதை கலந்து கொள்ளலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்துக்கொள்ளணும். லம்ப்ஸ் ஏதும் வராமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சு மசிச்சு விட்டுருவோம். கஷ்டமாக இருந்தால் இறக்கி வச்சுட்டு
கலந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இல்லை பேஸ்ட் மாதிரி வரும் வரைக்கும் கலந்து கொள்ளுங்க. நீ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கொள்கிறேன். மிக்ஸ்டட் ஹர்ப்ஸ் விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி ஃப்ளிக்ஸும் உங்களோட டேஸ்ட்டுக்கு அளவானளவு சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் செய்யுங்க. நல்லா கலந்தோடனே நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட அவிச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இனி நாங்கள் சீஸை கட் பண்ணிக்கொள்ளுவோம். அது உருகும் வரைக்கும் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம சரி அது அதோட பாஸ்தாவோட நல்லா சேரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த பாஸ்தா ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ் பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சேஃபாக இருங்க. பாய்.